ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வாய்க்காலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். டைனியை குளிப்பாட்டுறதுக்காக போயிட்டுருக்கோம். ரொம்ப ஸ்பீடாக இழுத்துட்டு வந்துட்டு இருக்குது. டைனியை நாங்கள் எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டு போனது கிடையாது, வீட்டில் அடைச்சி போட்டு தான் வளர்க்குறது. இது செகண்ட் டைமாக வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக வந்து அங்கே இங்கேயும் ஓடி ஓடி பார்த்துட்டே போயிட்டுருக்கான். ஒரு வழியாக வாய்க்காலுக்கு வந்துட்டோம். இவர் வந்து தண்ணியை பார்த்ததுமே படுத்துட்டாரு. கொஞ்சம் மெதுவாக இறங்கி பார்க்குறாரு. தண்ணியில் இறங்கின உடனே தண்ணியை குடிக்கணும்னு தோணிட்டு நல்லா தண்ணியை குடிச்சிட்டு இருக்கான். டைனி தண்ணியை பார்த்ததும் ரொம்ப குஸி ஆயிட்டான். இது வந்து பெரிய வாய்க்கால், அந்த சைடெல்லாம் ரொம்ப ஆழமாக இருக்கும். இப்போ வந்து குளிக்கிறதுக்கு டைனி ரொம்ப ரெடி ஆயிட்டான். அவனுக்கு நீச்சல் அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எப்போவும் வீட்டிலே குளிச்சு குளிச்சு இப்போ வந்து வாய்க்காலில் அழகாக நீச்சல் அடித்து குளிக்கலான்னு காத்துட்டு இருக்கான். இவன் வந்து ஒரு தண்ணி பிள்ளை, தண்ணியில தான் இருப்பான். காலை வச்சுட்டு ஓடி வந்துட்டு இருக்கான். சின்ன குட்டியிலே இதை கொண்டு வந்து பழக்கி இருந்தோன்னா இதுக்கு ரோப்பை வந்து கலட்டியே விட்டுருக்கலாம். இது ஜாலியாக நீச்சல் அடிச்சுட்டு வந்திருக்கோம். பட் இது வந்து செகண்ட் டைம் தான் நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் நீச்சல் அடிக்க. இப்படி வளர்ந்த பிறகு தான் செகண்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ வந்து இதோட ரோப்பை வந்து கலட்டி விட முடியலை. ஏன்னா கலட்டி விட்டால் எங்கேயாவது போயிருமோ இல்லை யாராவது போய் கடிச்சிருமோ அப்படிங்கிற பயத்தில் தான் இது வந்து பிடிச்சே வச்சிட்ருக்கோம். இப்போ கூட யாராவது புதுசாக வந்து இதை எத்தி பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோ கோவத்தில் பேய் மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம். தண்ணி எவ்வளோ அழகாக வாங்கி குடிக்குது. எவ்வளோ தான் போதும் போதுங்கிற அளவு தண்ணி அது குடிச்சிருந்தாலும் நம்ம வந்து கொடுக்குறோன்னு சொன்னால் அது திரும்ப திரும்ப வாங்கி குடிக்க தான் செய்யும், வேண்டான்னு போகவே செய்யாது. அதுக்கு தண்ணின்னா அவ்வளோ பிடிக்கும். குளிக்கும்போது மட்டும்தான் டைனி வந்து அவ்வளோ அமைதியாக க்யூட்டாக சமத்தாக நின்றுட்டுருப்பான். இல்லைன்னா பயங்கர அட்டகாசம் தான் பண்ணிகிட்ருக்கோம். தண்ணி சுத்தி தள்ளுது, அங்கூடி வா, அப்படி வா, ஏற முடியாத இடத்துல ஏறிட்டு இருக்குது. 1 வீக்கு முன்னாடி தான் இதை வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த வாய்க்காலுக்கு குளிக்க கூட்டிகிட்டு வந்தது. ஃபஸ்ட் டைம் இதை குளிக்க கூட்டிகிட்டு இருந்த நேரம் இவங்க வந்து முங்கி உள்ளாடி முங்கி குளிக்கும்போது ஏதோ தண்ணிக்குள்ளே முங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைனி தாவி ஓடி போய் அவங்கள பிடிச்சி இழுத்துது. செகண்ட் டைம் முங்கி குளிக்கும்போது அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்து அப்புறம் போக போக பழகிடுச்சு. இன்றைக்கி அதை அந்த மாதிரி முங்கி குளிக்கும்போது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கையை மேலே நீட்டும் போது போய் காப்பாற்ற போதான்னு பார்ப்போம். நீங்க தான் கூப்பிடணும் டேனி ஹெல்ப் பண்ணி. சிலுக்க வருது. முங்குங்க முங்குங்க. இன்னைக்கும் அந்த மாதிரி தான் பிடிச்சி இழுக்கு வந்திருக்கான். இது வந்து கை, அதோட கையை வந்து அவங்க கையில் போட்டு இழுத்துட்டுருக்கு. இதில் வந்து அதோட நகை வந்து கையில் நல்லா கீறி விட்டுட்டு அவங்களுக்கு. இது வந்து காப்பாற்றுங்கிற பேரில் போயிருக்குது. லாஸ்ட்டில் அவங்க சொன்னாங்க என்ன காப்பாற்ற வந்து அதை தான் நான் காப்பாற்ற வேண்டியதாக இருக்குதுன்னு. இதுக்கு மேலே கையை வச்சா என்னடா பண்ணுவேன், உலக கேஸில் உள்ள போயிருவேன். இன்னைக்கு டைனிக்கு ஒரு ரொம்பவே ஹாப்பியான நாளாக இருந்து அப்பப்போ போய் ஸ்விம் பண்ணி பண்ணி வந்துட்டே இருக்குது. கூட்டிட்டு வாங்க இங்க போதும். எங்க அப்படிமா அப்படிமா அப்படிமா
இனி நாங்க கிளம்ப போறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.